அன்பனேர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஸோ 12 ராசி அன்பர்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும், மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம், பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது. அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை, நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அதே போல் அன்பு நேர்களே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும். ஆகையினால வாருங்கள், நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மீனராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, கடைசியாக இருந்த இந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், இந்த செப்டம்பர் அக்டோபர் 2 மாதங்களும் ஆரோக்கியத்தில் அதிகமாக படுத்தி எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இருக்கக்களுடைய அந்த பிளானட்ஸுடைய பொசிஷன், கிரக அமைப்புகள் இருக்கு, அது எப்பேற்பட்ட மீன ராசியாக இருந்தாலும், நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரிதான், மீன லக்னமாக இருந்தாலும் சரிதான், அப்போ ரெண்டு எதுவாக இருந்தாலும் சரிதான் இது பொருந்தும். அப்போ மீன ராசியோ மீன லக்னமோ இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக முன்னுக்கு வருவதற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன் மீனத்துக்கு அப்படி ஒரு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டது, எதனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தது, பணம் காசு ஒன்றும் பெருசாக செலவாகலை சாமி, ஆனால் நான் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், மனசு எனக்கு பாதிக்க நான் தைரியம் பார்த்துட்டேன், ஆனால் பணம் காசு அதிகமாக செலவாகிடுது, அப்போ ஏதேனும் ஒரு இழப்புகள், இதெல்லாம் கடந்த 2 மாதங்களில் இந்த மீனராசி அன்பர்கள் சந்தித்திருப்பீர்கள். அப்போ அந்த மாதிரியான மனக்குழப்பங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மீனராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக, நன்மைகள் அதிகம் தரக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12வது வீடாகிய கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைந்து வருகிறார். பெயர்ச்சி அடைஞ்சு வந்தாலும் உங்கள் ராசிநாதன் 12ல் இருக்காருன்னு சொல்றதை விட உங்கள் ராசிநாதனுக்கு 2வது வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். குருக்கு 2ல் மீனம், அப்போ மீனத்துக்கு 4வது வீட்டையும் மீனத்துக்கு 6வது வீட்டையும் மீனத்துக்கு 8வது வீட்டையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 4வது வீடை பார்த்தாருனாக்கா வண்டி வாகனங்கள், பழைய வண்டியை போடுறது, புது வண்டியை வாங்குறது, ரெனோவேஷன் பண்ணுறது, ஒரு புது வீடு புக் பண்ணுறது, லோன் போடுறது, அதே போல் அந்த பழைய வீடை ரெனோவேஷன் பண்ணுறது இல்லை இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகளை எழுப்பீங்க. அப்போ 6 குரு பார்க்குறாருன்னா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நோய்கள் குறையும். நோய் நொடிகள் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசி நண்பர்களே, அப்போ வந்து வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, ஏற்றி வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை, அண்ணன் தம்பிகள் பிரச்சனை, அக்கா தங்கிகள் பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள், இப்படி எந்த விதமான வம்பு வழக்குகளாக இருந்தாலும், லேண்டு சம்மந்தப்பட்டது, எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும், தொழில் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் க்ளீன் ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க, கொடுத்தே ஆகணும்னு நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்க,
அல்லது கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்குலாம் சொல்கிறாங்க, இமேஜை ஸ்பாயில் பண்ணுறாங்க, அந்த கடன் சுமைகள் அது சம்மந்தமாக வம்பு வழக்குகள். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் க்ளீன் ஆகும். அதே போல் மனசுக்கு ஒரே பயமாக இருக்குது, மனசில் ஒரே பயமாக இருக்குது, அடுத்து என்ன நடக்குமோனே தெரியல. அப்போ இல்லாத எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, எதிரிகளுடைய தொந்தரவு, அது ரிலேஷனாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் விலகும். அப்போ அந்த வைப்பு தோஷங்கள், மந்திரங்கள், மாந்திரியங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அதெல்லாம் விலகும். அப்போ இதுக்கு தான் சொல்கிறேன், நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ, அந்த பிரச்சனையை இந்த குரு பகவான் தீர்க்கிறார். வெறும் பிரயஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னு சொல்கிறத விட 6-8-12 குரு பார்க்கறதுனால நிச்சயமாக அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிச்சயமாக மீனராசிக்கு குறையும். அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கட்டாயம் மீனராசி என்பர்கள் கலந்து கொண்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சரி, வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவர்களே சிறப்பானதாகவே இருக்கும், தொழில்துறை சிறந்து விளங்கும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு, புதிய லோன்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு, புதிய கடன் வாங்க வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலுமே கூட கடன் சுமையை அதிகரித்து கொள்ளாதீர்கள், அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், வேலையில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும், இன்னும் நல்லா இறங்கி வேலை செய்வீங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அது சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த ஊர்லேருந்து இப்போது இடப்பெயர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் வேலை செய்கிற இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களை அதிக கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன மனக்கசப்புகள், மனசங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். வெளியில் பழகக்கூடியவங்க, வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்க, இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு இந்த வசதி பண்ணுறது, அல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு உங்களை கண்ட்ரோலில் கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கவனம் தேவை. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டும் அடுத்த மாதங்களில் தை மாதத்தில் இருந்து நல்ல நேரம் தொடங்குது. அதே போல் அரசியல் துறை, சினிமா துறை, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே அடுத்து வரக்கூடிய தை மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து நல்ல காலங்கள், நல்ல நேரங்கள் தொடங்குகிறது. ஸோ மன நிம்மதி, மன மகிழ்ச்சி இவை இரண்டும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.